வெல்கம் டு எரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கோசு வ்ளாக்ஸ் அவங்க சேனல்ல தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம், பார்க்கலாமா? கோசு வ்ளாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, மதுரைக்கு வந்திருக்கோம். எதுக்கு வந்தோம்னா, தீபாவளி முடிச்சு ஊருக்கே போகல, இங்கே வச்சு ஷூட் பண்ணி ஒரு ரெண்டு வீடியோ ஷூட் பண்ணி வச்சிட்டோம். போன வீடியோ நம்ம நவம்பர் பாவங்க வீடியோ, அப்புறம் வந்து பியர்டு வச்சு ஒரு வீடியோ, அது அந்த வீடியோ ஷூட் பண்ணிருக்கோம். எதுக்கு இப்போ இங்க நிக்கிறேன், இங்க எதுக்கு இப்ப தெருவுல, எதுக்கு நடுத்தருவுல வந்து நிக்கிறோம் அப்படின்னா, ரெக்கார்ட் போட்டு ரெக்கார்ட் ஆகல. அப்படியா? உண்மையிலே வந்து கிரீன் மேட்ல பண்ண முடியும்னா அதையும் பண்ணி போறோம். இல்லங்க, இப்ப எதுக்கு இதை பேசிட்டு இருந்தேன்னா, வந்து ரொம்ப நேரமா வந்து ஒரு ஹோட்டல் கூட்டு போறேன், பிரியாணி சூப்பரா இருக்கும், அண்ணே அந்த பிரியாணி, அந்த பிரியாணி அதுவா அப்படின்னு கேஜிஎஃப்ல குடுக்குற அந்த அவர் படத்துல வர்ற மாதிரி பில்டப்பா கொடுத்து, என்ன பிரியாணி என்னன்னு சொல்லியும் தொலை மாட்டாங்க, நேரடியா கூட்டு போய் காட்டுறேன். இல்ல, மதுரையில வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரியாணியை லிஸ்டே வச்சிருக்கேன் நான். எனக்கு வந்து ஜானகிராம்னு ஒரு ஹோட்டல் இருக்கு, செம்ம பிரியாணி. அம்சவல்லின்னு ஒரு கடை இருக்கு, செம்ம பிரியாணி. அம்மா அம்மா மெஸ் இருக்கு, அதுவும் செம்ம பிரியாணி. அம்மா மெஸ் அவார்டு கொடுத்துங்க கிடையாது. சுதார் ஃப்ரெண்ட் நிக்கிறாரு, ரொம்ப நெருங்கின நண்பர் பாருங்க. அந்த ஒரு மேட்டர் எங்க இந்த வீட்டுக்கு தான் காட்டாதீங்க. இந்த அடுத்துட்டு காரை எடுக்கல, இந்த இடத்துல வந்து ஒரு பைக்கை எடுத்துட்டு காலை அப்படி தூக்கி போட்டாரு. அப்ப வந்து செருப்பு இப்படி விழுந்துருச்சு, கவ்வுன்னு கவ்விட்டு ஓடிட்டாடா அந்த பக்கம். அந்த மாதிரி தூக்கிட்டு போய் இங்க நிக்குது, அவரும் பார்த்துட்டு நிக்கிறாரு. அவருக்கு பழக்கப்பட்டதுதான் போல தெரியும், பழக்கம் போல இவன் டிராவிட் டே டிராவிட் பாவமா இருந்தா செருப்பு ஒத்த கால நம்பி போட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்கு. வாங்கிறாங்க கணக்கு வச்சுக்கிறேன். எங்க ஊர்ல ஒரு தியேட்டர் இருக்கு,
ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கு உங்க ஊர்ல இருக்கு அப்படின்னா பேக்கரி இருக்கு அந்த பேக்கரிய உங்களுக்கு நான் காட்டுறேன் போய் வாங்குறோம் ஹனி கேக் இருக்கான்னு செக் பண்ணுவோம் பேசிக்கு ஹனி கேக்குங்க இருக்கணும் கூட வாய்ப்பு இல்லாமோ வந்தாச்சு கடைக்கு அப்படியே போய் சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்றேன் வாங்க போ நகரம் மதுரைக்கு பேரு அவன் தூங்கி விட்டா மதுரைக்காரன் இல்லன்னு கூறுன்னு தூங்குறவன் அடிச்சு எழுப்பி விட்டுருவாங்க தண்ணி வந்து இலக்கி தெளிக்கணும்டா சாப்பிட்றவனுக்கு தெளிக்க கூடாது. ஆக்சுவலி இந்த கடை ஃபேமஸ் தான், யானக்கல் சுல்தான் வந்து ஃபேமஸ் தான் இந்த கடை. எனக்கு தெரியாது. ஆமாம், எங்கள் அக்கா சொல்லுவோம் இங்கே நாங்கள் கோனார் கடை இங்கே இருக்கோம், கோனார் கடையில் வந்து மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்கும். கறி தோசை அமராது மட்டன் பிரியாணி இங்கிலீஷ் காமெடி கேமராமேன் நெவர் டைஸ் கேமராமேன் நெவர் ஆஸ்க்ஸ் ஃபார் ஃபுட். கேமராமேனுக்கு எதுவும் தேவையில்லை. இல்ல இல்ல, அது மற்ற இடத்துல இருக்கலாம், ஆனால் இங்கே வந்து கேமராமேனும் இது பண்ணுது. சாப்பிட்டுக்கிட்டே தான் வீடியோ எடுக்கிறோம். மூணு நல்லி பிரியாணி, மட்டன் பிரியாணி, முனக்கு முனா மட்டன் பிரியாணி. நல்லியில் கையை வச்சோன்னா கையை கையை விட்டுருவாங்க. டேஸ்ட்டெல்லாம் ஒரு இதுவும் பார்க்கக்கூடாது. எனக்கு சரி மூளை மட்டும் சொல்லு, ரெண்டு ரெண்டு மூளை ரொம்ப சொல்லாத மூளை இல்லாதவனுக்குன்னா மூளை அதிகமாக போடுங்க. அசிங்கம் பார்த்தாலும் ஆட்டோக்காரன் மதுரை. அது போக மதுரை கிளைமேட்டு ஃபஸ்ட்டு மாதிரி கிடையாது. இப்போ வந்து மதுரை கிளைமேட் வந்து பயங்கரமாக குளிர் பிரதேசம் மாதிரி ஆகிடுச்சு. அதே இந்த மதுரையிலேருந்து நிறைய பேர் சென்னை பக்கம்லாம் வந்து கடை போட்டால் நல்லா ஓடும். மதுரை கடை போட மாட்டேங்கிறீங்க கடை. அப்பா எந்த கடைக்கு போனாலும் மதுரை மதுரை மதுரைன்றாங்க. ஒருத்தனா தூத்துக்குடி செட்டிநாடுன்னு கடை ஓப்பன் பண்ணிக்காடி. தூத்துக்குடி செட்டிநாடுக்கு என்ன சம்பந்தம்? மேட்ரு என்னென்னா, சென்னை மதுரையில் வந்து நிறையா லோக்கல் ஹோட்டலு சின்ன ஹோட்டல்ஸே வந்து நல்லாயிருக்கும் சாப்பாடு. என்னென்னா, நல்ல இங்கேருந்தே ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் மதுரையிலேருந்து வந்து பண்ணால் நம்ம ஊர்லாம் சமோட்டம் ஓடும். சென்னையில் சென்னையில் சமோட்டம் ஓடும். ஆனால் ஏன் சென்னைக்கு வந்து கடை போட மாட்டாங்க? சென்னையில் வந்து கடை போட்டாலும் காரத்தை கம்மி பண்ணிடுறாங்க. போட மாட்டேங்குது. இல்லை சென்னைக்கு போயிடுறாங்க கடையை போட்டு. பத்து நாள் இருக்குது, போய் பத்து நாள் பதினோரு நாள் போனால் கடையடைச்சிருக்குறாங்க. ஒருவேளை நம்மளால இங்கே இருந்து சொகுசாக பழகிட்டாங்களோ தெரில. கேட்டால் தான் தெரியும். கேட்போம். நான் பார்த்துருக்கேன் மதுரை குமார் மிஸ் இருக்குல்ல, அது வந்து இங்கே நம்ம அசோக் நகரா இது லக்ஷ்மண் சுருதி பக்கத்தில். அவர்கிட்ட கேட்குறப்போ நாங்கள் வந்து தண்ணி கூட வந்து மதுரையிலேருந்து தான் எடுத்துருவோம். வைகை தண்ணி தான் வரும். தண்ணி, ஆட்டுக்கறி, இலை எதுவுமே நாங்கள் சென்னையில் வாங்க மாட்டோம். பொருள், ஒவ்வொரு பொருளும் வந்து நாங்கள் மதுரையிலேருந்து தான் எடுத்துருவோம். அப்படியா? தாமிரபரணி தண்ணி நல்லா தான் சொல்லுவாங்க. நல்லியா பாண்டிகளை விட்டான். இப்பயும் எல்லாரும் ஆர்டர் போட்டா இப்ப மட்டும் வித்தியாசமா இல்லனே
மட்டன் பிரியாணி போடுவோம் அதுதான் நல்லி நல்லா இருக்கும் சரி நல்லா புரோட்டா சாப்பிட்றாரு அருமையா இருக்கும். இன்னொன்று வந்து பார்சல் வாங்கிட்டு போய் சாப்பிட்றத விட கடையிலே போய் சாப்பிட்றது தான். ஆமாம் ஆமாம், பார்சலோட கடையில் சாப்பிட்றது தான். நல்லி பிரியாணியை ஓரமாக வச்சுட்டு புரோட்டாவை மொதல் போட்டுட்டு அப்புறம் போகிறாரு. ஏன்னா அது எனக்கு தான் சாப்பிட்ணும், சாப்பிட்டு சாப்பிடுவோம். ஏன்ப்பா நாங்கள் கையை வச்சு எடுத்துருவோம். பையன் டச்சு எப்பவுமே சாப்பிட முடியும் போது எதாவது கடைசி நல்லா டேஸ்ட்டாக நார்மலாக இருக்கும், இதோட டேஸ்ட்டு நார்மலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செம்மறியாடு வந்து சமைக்க மாட்டாங்க. செம்மறி ஆடு போடக்கூடாதுன்றது வந்து இது. அதே மாதிரி வெள்ளாடு தான் போடுவாங்க. இன்னும் சொல்ல போனால் கல்யாணம் இதுக்கெலாம் வந்து கெடா தான் வெட்டணும், போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் கேட்டுட்டு தான் சாப்பிடவே போவாங்க. செம்மறி வெட்டிருக்கீங்களா, வெள்ளாடு வெட்டிருக்கீங்களா, சாப்பிடவே போடுவாங்க. செம்மறினா பாதி பேர் அப்படி, பாதினா கொஞ்சம் பேர் அப்படி திரும்பிடுறாங்க. இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த சீரக செம்ம பிரியாணிக்கு வந்து இந்த வெள்ளாட்டங்கறி தான் சூப்பராக இருக்கும். பாஸ்மதிக்கு வந்து செம்மறி ஆடு சூப்பர். என்ன சொல்றாரு இதெல்லாம் சென்னை வந்து தான் எனக்கே தெரிஞ்சுது. இல்லை ஈரோடு சைட்லேயும் செம்பரி ஆடுலையும் அவங்களுக்கு வந்து செம்பரி ஆட்டுலேருந்து இந்த கொழுப்பு கொழுப்பு ஜாஸ்தியாக இருக்குது, அதுதான் பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும். சைடு சொல்லிச்சு மூளை ஃப்ரை. இப்போ மூளை ஃப்ரையா இது என்னது? அதே தானா? நண்டு மாதிரி இருக்கு என் கண்ணுக்கு. மூளை மாதிரியே மூளை கரெக்டாக யார் யார் அவங்க இல்லாதவங்க எடுக்கிறப்ப அந்த மாதிரி இருக்கு. பழைய காமெடி கிடையாதா? இது காமெடி சாப்பிடாம இல்ல இல்ல, சில பேர் சில பேர் சுவாசம் நல்லா மூணு ஸ்கிரீன் இருப்பாங்க. எங்கிட்டு பாவம் தெரியாதுன்னு சொன்னேன். ரெண்டு பாப்கார்னு, ரெண்டு காப்பி, ஒரு வாட்டர் பாட்டில். கோக்கன் டக்குனு தூக்கி இருந்துச்சுட்டு அது படம் பார்த்துக்கிறோம். டென்ஷன் ஆயிருச்சு. நீட்டு அப்புறம் இறங்கி வந்தோம். ஊர்ல இருக்கிறதே ஒரு தேட்டர், இப்போ இன்னொரு நல்ல தேட்டர் ஒன்று வந்துருச்சு, ஜேபின்னு சொல்லி. அது நல்லா இருக்கு. சித்திரகுப்தா யமதர்மா அப்படிங்கிறாங்க. எலும்புதான் இவ்வளோ பஸ் இருக்குது, கொஞ்சம் தான் இவ்வளோ இருக்குது. இன்னும் மொத்தமான எலும்புல தான் நல்லா இருக்கும். அது மூளைக்கால் எலும்புன்னு சொல்லுவோம் நாங்கள். ஆனால் அள்ளி கொஞ்சம் இது குட்டியாக இருக்குது. நல்லி பெரிய சைஸ் நல்லினா அப்படி உறிஞ்சினோன்னு அப்படியே வரணும். எலும்பு பாடி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப எலும்பு பாடி, ஆனால் நல்லா இருக்குது, ஜூஸியாக இருந்துச்சு. நம்ம எல்லாம் சாப்பிட்டோம்னாலும் மதுரைக்கு விட்டால் ஒரு ஹோட்டலில் போய் அடிச்சுட்டு பினிஷிங் தச்சா ஒரு ஆபா இது போட்டோம்னால இதையும் ஆய் வழியா ஊத்தி இங்க தெரியாம தின்னு இதெல்லாம் அந்த
டீசெண்டான நல்ல ஒரு சீரக சம்பா பிரியாணி. பிரியாணியில் பல டைப் இருக்குது சார். நமக்கு வந்து சீரக சம்பா பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சது. சிலருக்கு வந்து மெட்ராஸ் பிரியாணி அந்த பாஸ்மதி தான் பிடிக்கும், அவங்களுக்கு டேஸ்ட் பண்ணுங்க. எங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சது. நம்ம நீ நம்ம மாதிரி சவுத் சைடு ஆள்னா வந்து கண்டிப்பாக சாப்பிடுவோம். உனக்கு பாஸ்மதி தான் பிடிக்கும். உண்மையிலே அருமையாக இருந்துச்சா பிரியாணினாலே பரோட்டாவே எத்தனை, எட்டு பரோட்டாவா பிரியாணி வச்சா கூட 800 வந்துருக்கு பிரியாணி. வாங்கிருக்கோம் என்ன சாப்பிட்டாருல எனக்கு தெரிஞ்சு பாசம் வாங்குறதோட அங்க சுட சுடா உட்கார்ந்து சாப்பிடும் போதுதான் அதோட டேஸ்ட் எல்லாமே தெரியும் எனக்கு தெரிஞ்சு. நாங்க மேக்சிமம் நாங்க ரெண்டு பேரும் வெளில போனாலே பார்சல் வாங்கவே மாட்டோம், மேக்சிமம் சாப்பிட்டு வர மாதிரி தான் பிளானாவே இருக்கும். ஏன்னா அதான் நல்லாவும் இருக்கும், அதுவும் இல்லாம ஒரே கடையில சாப்பிடவே மாட்டோம், ஒரு ஒரு கடையா போய் பாஸ்மதி ரைஸ் பிரியாணி இல்லனாலே உங்களுக்கு அந்த பிரியாணியாவே பார்க்க மாட்டாங்க, என்ன திட்டுவாங்க. அவங்க கடைக்காரன் அப்படி போட்டா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுவேன். சாப்பாடு வடிக்கிற நம்ம வீட்டுல வடிக்கிற சாப்பாடு வடிக்கிற அந்த இதுல பிரியாணி செஞ்சிருக்க மாதிரி இருக்கும். இதுக்கு நான் வீட்டுலயே செஞ்சிருவேனே அப்படின்ற மாதிரி செய்ய வேண்டியதானே. செய்ய மாட்டேன். எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் செய்ய மாட்டேன். நான் செய்ய மாட்டேன். செய்ய மாட்டேன். பொய் சொல்ற.